நாடுகள் எங்கும் ஊரடங்கு. மக்கள் யாரும் வாகனத்தையோ பொது போக்குவரத்தையோ பயன்படுத்தாததால் பெட்ரோல் டீசல் பயன்பாடு குறைந்துள்ளது. இதனால் க்ரூட் ஆயில் தேவையும் குறைந்து அதன் விலை 17 வருடங்களில் இல்லாத அளவிற்கு வீழ்ச்சியடைந்துள்ளது. ஒரு பேரல் 21.25 அமெரிக்க டாலர்கள் இந்திய மதிப்பில் 1500 ரூபாய்க்கு வந்துள்ளது. நெருக்கடியான சூழ்நிலையில் அரசுக்கு உதவிடும் விதமாக தனது 1 வருட சம்பளத்தை நிவாரண பணிக்காக வழங்குவதாக கூறியுள்ள ஓலா நிறுவனத்தின் செயல் அதிகாரி பவிஷ் அகர்வால். ஓலா நிறுவனத்தின் சார்பில் 20 கோடி ரூபாயும் 50 கோடி ரூபாய் நிவாரண உதவிகளும் செய்யப்படும் என அறிவித்துள்ளார். அரசுக்கு துணை நிற்கும் விதமாக நிவாரண பணிகளை செய்ய 30 கோடி ரூபாய் ஒதுக்கியுள்ளது டிவிஎஸ் குழுமம். இந்த பணத்தை கொண்டு ஓசூர், கிருஷ்ணகிரி மற்றும் மைசூருக்கு கிருமி நாசினி தெளிப்பானுடன் கூடிய 10 டிராக்டர்கள் வழங்கவும், 10 லட்சம் முக கவசங்கள் மற்றும் மூச்சு திணறல் ஏற்படும் நோயாளிகளுக்கு உதவியாக இருக்கும் வென்டிலேட்டர்கள் தயாரிக்கவும் திட்டமிட்டுள்ளது. கொரோனா தடுப்பு நிவாரணத்திற்காக 500 கோடி ரூபாயை ஒதுக்கியுள்ளது டாடா குழுமம். மருத்துவர்களை காக்க சிறப்பு உபகரணங்கள், இந்த சமயத்தில் தேவைப்படும் அத்தியாவசிய பொருட்கள் உள்ளிட்டவைகளை ஒதுக்கப்பட்ட பணத்தை கொண்டு செய்ய இருக்கின்றது டாடா. ரியல்மி X2 போன்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வந்துள்ளது. செட்டிங்ஸ் மெனுவுக்கு சென்று ஆண்ட்ராய்ட் அப்டேட் செய்து கொள்ளலாம். இதனால் 3 விரல்களை பயன்படுத்தி எளிதாக ஸ்கிரீன்ஷாட் எடுப்பது, ஹோம் பட்டன்களுக்கு அசைவு முறை என பல்வேறு புதிய அம்சங்கள் கிடைக்கும். அரசு சொன்னால்தான் யாரும் கேட்பதில்லை, சரி நாம் சொல்லுவோம் என கிளம்பியுள்ளது அமேசானின் அலெக்சா கருவி. உங்களுக்கு கொரோனா அறிகுறிகள் இருந்தால் என்ன செய்ய வேண்டும், கைகளை சோப்பு போட்டு கழுவும் போது சலிப்பு ஏற்படாமல் இருக்க இசைப்பது உள்ளிட்ட சேவைகளை செய்கிறது அலெக்சா. இதன் மூலம் ஏதும் அறியாத குழந்தைகளும் எல்லாம் தெரிந்தும் சோம்பேறியாக இருக்கும் பெரியவர்களும் கை கழுவும் பழக்கத்தை ரசனையோடு செய்யலாம். அனைவரும் வீட்டிற்குள் அடைந்திருக்கும் இந்த சூழ்நிலையில் பல பேர் ஒருவரை ஒருவர் பார்த்து பேசிக்கொள்ள வசதியாக ஒரே நேரத்தில் ஒரே ஸ்கிரீனில் 12 பேரின் முகத்தை பார்த்து பேசும் அசத்தல் வசதியை கூகுள் டுவோ வீடியோ காலிங் செயலி அறிமுகம் செய்துள்ளது. ரியல்மி தனது அனைத்து போன்களுக்கும் வைஃபை காலிங் வசதியை தந்துள்ளது. இதனால் சிம் டவர் சிக்னல் குறைவாக இருந்தாலும் கால் பேசும்போது அது பாதிக்காமல் சீராக இருக்கும். பயணிகள் வாகனங்களை உருவாக்குவதற்கென பிரத்யேகமாக புதிய நிறுவனத்தை தொடங்க உள்ளது டாடா மோட்டார்ஸ். மின்சார வாகன உற்பத்தியின் பொறுப்பாளராக இருக்கும் சைலேஷ் சந்திரா இனிமேல் பயணிகள் வாகனங்கள் உற்பத்தியையும் சேர்த்து கவனிப்பார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. அந்நிய செலாவணி மதிப்பு 1 US$74.95 1 British pound $93.34 €83.66 உள்ளன. இன்றைய பெட்ரோல் மற்றும் டீசல் விலையில் மாற்றமின்றி 1 லிட்டர் பெட்ரோல் 72.28 ரூபாய்க்கும் டீசல் 1 லிட்டர் 65.71 ரூபாய்க்கும் விற்கப்படுகிறது.